நீங்க ஆரம்பிக்கலாமா? கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நன்னெஞ்சங்களுக்கும் ஞான உலா ஆன்மீக அமுதத்தின் சார்பாக இனிய மாலை வணக்கங்கள். ஐப்பசி அடைமழை கார்த்திகை கனமழை அடைமழை மாதமாம் ஐப்பசியில் புதன்தோறும் இங்கொரு அமுத மழை பொழிந்து வருகிறது. ஆம், ஆன்மீகத்தில் ஊறி திளைத்த அன்பர் பலர் அவர்களுடைய ஞானத்தை இங்கு பகிரும் ஞான உலா இது. இந்நிகழ்வில் தொடர்ந்து அபிராமி அந்தாதிக்கு விளக்கமும் பாடலும் இடம்பெற்று வருகின்றன. அதனுடன் இணைந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிகழ்வு தொடர்ந்து நடந்து வருகிறது. அவ்வகையில் இந்த வாரமும் இலக்கியமேகம் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களின் அபிராமி அந்தாதி உரையுடன் ஒரு மழலை மேதை மாமேதை செல்வி நிரஞ்சனா விக்னேஷ் அவர்களுடைய பிரகலாத சரித்தம் உபன்யாசமும் நடைபெற உள்ளது. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஆழிசூழ் உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இணைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அமுத மழை இதோ பொழிய காத்திருக்கிறது. ஏழு இசையாய் இசைப்பயனாய் இறைவன் இலங்குகிறார். அவ்வகையில் இசையால் அவனை ஏத்த நம்மிடையே இணைந்திருக்கிறார் திருமதி விஜயலட்சுமி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இளம் வயதிலே கரூரில் திரு நாகேஸ்வரன் ராவ் அவர்களிடையே லய வாத்தியமாம் மிருதங்கம் கற்று பின்னாளிலே இல்லத்தரசியாக ஓயாது உழைத்து தற்போது கல்வி கேள்வி ஞானங்களுடன் இசையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிகழ்வை எல்லா நிகழ்வையும் எல்லாம் வல்ல இறைவனை தொழுது ஆரம்பிக்கும் நம் மரபுப்படி இறைவணக்கம் பாடி தொடங்கி வைக்க வருகிறார் வேலூரை சேர்ந்த திருமதி விஜயலட்சுமி கோபாலகிருஷ்ணன். அனைவருக்கும் முதன்மையான வணக்கங்கள். புரிவாய் ஜெகதம்பா கருணை புரிவாய் லம்போதரனை பெற்ற அம்பா பவானியே லம்போதரனை பெற்ற அம்பா பவானியே லலிதாம்பிகேயருள் கமல தீராத கவலையும் நோயாயினும் தனிய தேவி உன்னை நினைந்து பாடி பணிந்திடுவோம். தீராத கவலையும் நோயாயினும் தனிய தேவி உன்னை நினைந்து பாடி பணிந்திடுவோம். நாராயணி நலம் தாராய் தயாபரி நாராயணி நலம் தாராய் தயாபரி நல்கோமுல் அல்பர்க்கு என்றும் அருளும் ஜெகதம்பா கருணை புரிவாய் நல்கோமுல் அல்பர்க்கு என்றும் அருளும் ஜெகதம்பா கருணை புரிவாய். நன்றி. நன்றி அம்மா, நன்றி. பூத்தவளே நான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே என்று நாம் அழைக்கும் அந்த அன்னையின் அருள் நாராயணி இதோ இங்கு வந்து நம் அனைவரையும் காத்து இந்த நிகழ்வு இனிமையாய் நிறைவுற அருள் புரியட்டும். தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய அபிராமி அந்தாதி இந்த கலியுகத்திலே பிரத்யக்ஷமாக நன்மை வேண்டுபவர், இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டியவர், அல்லது அறம் பொருள் இன்பம் என எதனை வேண்டினாலும் அதனை உடனுக்குடன் அளிக்கக்கூடிய அபிராம வல்லி அவள் நிலம் வீடு போன்ற செல்வங்கள் பெருக
என்ன சொல்லி துதிக்க வேண்டுமோ? பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவையொளி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே என்கிற இந்த பாடலுக்கு தன்னுடைய ஆழ்ந்த ஞானத்தால் நம்மை ஒவ்வொரு வாரமும் அவருடைய உரையில் இல்லாத விஷயங்களே இல்லை எனலாம். ஒரு அன்றாட வாழ்வில் நடக்கும் ஒரு விஷயத்தை கொண்டு மிக உயர்ந்த ஆன்மீக தத்துவங்களை விளக்கி கல்லாதவரையும் அறிமுகம் இல்லாதவரையும் ஓடி சென்று அபிராமி அந்தாதி படிக்க வைக்கக்கூடிய திறன் உள்ளவர் நம் இலக்கிய மேகம் திருக்குறள் மாமழை. அவர் நிச்சயமாகவே அவர் ஒரு இலக்கிய கொண்டல். அவர் உருகி நம்மீது ஆன்மீக மழை பொழிவார். ஒவ்வொரு வாரமும் அந்த அமுத மழையில் நனைந்து நாம் அனைவரும் சவணம் என்கிற பக்தி மார்க்கத்திற்குள்ளே நம்மை அழைத்து சென்று சரணாகதி அடைய வைக்கக்கூடிய மிகச்சிறந்த, அவர் தன்னை அடியார் என்று சொல்லிக் கொள்வார். ஒவ்வொரு வாரமும் கவிஞராக இறைவனை துதிப்பார். இப்பொழுது நம்முடைய விஜயபாரதம் தீபாவளி மலர் வெளியிடக்கூடிய விழாவில் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெருமையை பெற்றிருக்கிறார். இது லேட்டஸ்டா அவருடைய கிரீடத்திற்கு ஆடட் ஜெம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களோ அது போல லேட்டஸ்ட் அவருடைய சாதனைகளையும் அவருடைய பட்டங்களையும் நான் சொல்ல ஆரம்பித்தால் இன்று முதல் சொல்லலாம். நம் பாசத்திற்குரிய சகோதரர் திருக்குறள் மாமழை இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் இதோ அபிராமி அந்தாதியின் 68ஆம் பாடலுக்கு விளக்கம் அளிக்கிறார். சேகரமும் கைகூட்டும் செஞ்ச பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம்வல்லபம் அல்லது பற்றொன்றிலே பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரை. அனைவருக்கும் இனிய மாலை. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஞான உலா நிகழ்ச்சி 92வது வாரம் இன்றைக்கு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறை வணக்கத்தை இன்றைக்கு மிகச் சிறப்பாக பாடி சிறப்பித்துக்கூடிய திருமதி விஜயலட்சுமி கோபாலகிருஷ்ணன் அவர்களை, அபிராமி அந்தாதி பாடலை வாரந்தோறும் நமக்காக பாடி தரக்கூடிய புலவர் விஜயலட்சுமி சிவசுப்பிரமணியம் அம்மா அவர்களை, இன்றைக்கு சிறார் சிறப்பு நிகழ்ச்சியாக பிரகல்லாத சரித்திரம் உபன்யாசம் செய்ய இருக்கிறார்கள் செல்வி நிரஞ்சனா விக்னேஷ் அவர்கள். அவர்கள் ஹரிகதா புகழ் கலைமாமணி ஸ்ரீமதி விசாகா ஹரி அவர்களுடைய மாணவி. 9 வயதிலேயே புரந்தரதாசர் சரித்திரம், பிரகல்லாத சரித்திரம், குரு மகிமா, ஜானாபாய் சரித்திரம், ஆண்டாள் கல்யாணம், பாண்டுரங்க லீலை போன்ற பற்பல உபன்யாசங்களை செய்து வருகிறார்கள். கர்நாடக இசையில் வல்லுநரான செல்வி நிரஞ்சனா விக்னேஷ் அவர்களின் உபன்யாசத்தை தவறாமல் நம் ஞான உலாவில் நவம்பர் 1ஆம் தேதியான இன்றைக்கு நாம் கேட்க இருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகும். அவர்களுக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மிகச்சிறப்பாக மங்களம் பாடி சிறப்பிக்கக்கூடிய திருமதி பிரேமா சம்பந்தம் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய அடிநாதமாக விளங்கக்கூடிய முரளி அண்ணா, டெல்லி சுந்தர் கிருஷ்ணன் அண்ணா மற்றும் உள்ள அனைவரையும் இந்த நல்ல நாளிலே வணங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு அபிராமி அந்தாதியிலே 68வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அபிராமி அந்தாதியினுடைய ஒவ்வொரு பாடலும் அற்புதமானது, தேன் போன்றது, மிகச் சிறப்பு வாய்ந்த பொருள் உள்ளடக்கியது. அந்த வகையிலே இன்றைய பாடல் இவற்றுக்கெல்லாம் மணிமகுடம் வைத்தாற் போல ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரிய ஒரு பாடலாக விளங்குகிறது என்று சொன்னால் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை இதிலே நமக்கு அபிராமி பற்று வழங்கியிருக்கிறார். இந்த பிரபஞ்சத்திலே அண்டத்திலே உள்ளது பிண்டத்திலே இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படி இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களை அனுபவிக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள், அதிலே ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்று எல்லாவற்றையும் ஒருங்கு திரட்டி நமக்கு இந்த பாடலை அவர்கள் வழங்கியிருக்கிறார். பாரும் கனலும் புனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருகு சுவை ஒளி ஊரொலி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனிமில்லையே. இந்த ஐம்பெரும் பூதங்கள் நிலம், நீர், காற்று,
நெருப்பு ஆகாயம். இந்த ஐம்பெரும் பூதங்கள் பிரபஞ்ச வெளியிலே இருக்கிறது. இந்த ஐம்பெரும் பூதங்களும் நமக்கு உள்ளே இருக்கின்றன. அவற்றை அனுபவிப்பதற்காக ஐந்து புல இன்பங்களுக்கான அறிவை நமக்கு கடவுள் தந்திருக்கிறார். கண்களால் பார்ப்பது, காதுகளால் கேட்பது, மூக்கால் நுகர்வது, நாக்கினாலே சுவைப்பது, உடலினாலே தொட்டு அறிவது. இந்த விஷயங்களுக்கெல்லாம் அடிப்படையாக எதை எதோடு சேர்ப்பது, எதை எப்படி தருவது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய உலக மகா விஞ்ஞானியாக அம்பிகை இருக்கிறாள். அவளுக்கு தான் அந்த விகிதாச்சாரம், எப்படி இந்த உடம்புக்குள்ளே எப்படி எதையெல்லாம் தர வேண்டும். வள்ளுவர் சொல்லுகிற பொழுது மூன்று விஷயங்கள், வாதம், கபம், பித்தம் என்று சொல்கிறார். நம்ம உடம்பிலே இருக்கக்கூடிய விஷயங்கள், நீர், நெருப்பு, இந்த நீர் நெருப்பை சார்ந்த தன்மைகள், இவற்றிலே எது கூடினாலும் எது குறைந்தாலும் மனிதனுக்கு நோய் வருகிறது என்று சொல்றாரு. இந்த வாதம், கபம், பித்தத்திலே வாயு ஒன்று, நீர் ஒன்று, நெருப்பு ஒன்று, இதுல எது கூடினாலும் சரி எது குறைந்தாலும் சரி மனிதனுக்கு நோய் வருகிறது. இந்த சதவிகிதத்தை, இந்த விகிதாச்சாரத்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமான ஆற்றலாக மாற்றித்தரக்கூடிய மிகப்பெரிய ரசவாதத்தை அம்பிகை தருகிறார். ஆகினால்தான் பாரும் கனலும் புனலும் வெங்காலும் பட விசும்பும் ஊறும் உருகு சுவை ஒளி ஊறு ஒளி, இந்த ஐந்தையும் ஐந்தோடு இணைக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மையுடையவளாக பராசக்தி இருக்கிறாள். அந்த முருகு என்று சொன்னால் அழகு, மனம் என்று, மனம் என்று நாம் இங்கே பொருள் கொள்ள வேண்டும். நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகாயத்திலே சுவை ஒளி ஒளி ஊறு நாற்றம் என்ற ஐந்தும் நமக்கு ஒருங்கிணைத்திருக்கு. இத்தகைய ஒரு மிகப்பெரிய தன்மையை ஒருங்கிணைத்து நமக்கு பராசக்தி தருகிறார். நாம் இந்த உலகம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஐந்து வகையான அடிப்படை கூறுகள் இருக்கின்றது. இந்த உலகத்திலே மண், இந்த மண்ணுக்கு ஐந்து அடிப்படை கூறுகள் இருக்கிறது. என்ன பண்ணலாம்? மண்ணை தீண்டலாம், மண்ணை சுவைக்கலாம், மண்ணை நுகர்தலாம், மண்ணை பார்க்கலாம், மண்ணினுடைய சப்தங்களை கேட்கலாம். இது வந்து உலகத்தில் உள்ள அடிப்படையான விஷயம். அதே போல நெருப்பு என்று சொன்னால், அது தண்ணீர் என்று சொன்னால், தண்ணீருக்கு நான்கு வகையான குணங்கள் இருக்கிறது. தண்ணீரை தீண்டி பார்க்கலாம், தண்ணீரை சுவைத்து பார்க்கலாம், தண்ணீரை நாம் கண்ணாலே பார்க்கலாம், தண்ணீருடைய சப்தத்தை நாம் கேட்கலாம். இது நான்கு தண்ணீருக்குரிய கூறுகள். அதே போல நெருப்பு என்றால் அதற்கு மூன்று வகையான அடிப்படை குணங்கள். நாம் நெருப்பை தொட்டு பார்க்கலாம், நெருப்பை கண்ணாலே பார்க்கலாம், நெருப்பினுடைய எரியக்கூடிய சப்தத்தை நாம் கேட்கலாம். இது அடிப்படையான கூறு. அடுத்து காற்றுக்கு இரண்டே வகையான கூறுகள் இருக்கிறது. ஒன்று, காற்றை நாம் தீண்டலாம், காற்றினுடைய ஒலியை நாம் கேட்கலாம். இது அடிப்படையான விஷயம். ஆகாயம் படர்ந்து இருக்கக்கூடிய விசும்பு என்பதனாலே படர் விசும்பு என்று சொல்கிறார். ஆகாயத்திலிருந்து நாம் சப்தம் ஒலியை மட்டும் நாம் சொல்லலாம். இதைத்தான் மாணிக்கவாசக பெருமான் நமக்கு பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று மிகச்சிறப்பாக சொல்கிறார். இந்த தன்மை இருக்கிறதே, இந்த தன்மை இந்த இயற்கையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை. இந்த இயற்கையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அடிப்படையை தான் இந்த ஐந்தையும் நமக்கு எந்த வகையெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தில் வகை தெரிவான் கட்டே உலகு என்று சொல்கிறார். இதை வகை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகை தெரிந்து கொண்டு விட்டால் மனிதன் என்ன செய்யலாம்? அவன் ஞானத்தை அடையலாம், ஞான நிஷ்டையிலே இருக்கலாம். யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் இந்த பிரபஞ்சத்திலே இந்த பஞ்சபூதங்களை எவ்வாறு நமக்குள்ளே சரி செய்வது என்ற ஒரு மிகப்பெரிய யோகக்கலை அறிந்தவர்களாக இருக்கிறார். ஆகையினாலேதான் நமக்கு ஆஞ்சநேயரை பற்றிய ஒரு பாடல் உண்டு, எல்லோருக்கும் தெரியும், கம்பர் எழுதிய பாடல். ஆஞ்சநேயரை பற்றிய பாடலே, ஐந்திலே ஒன்று பெற்றான், ஐந்திலே ஒன்றை தாவி, ஐந்திலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, ஐந்திலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் ஐந்திலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இதுல ஆஞ்சல் என்ற பெயரே கிடையாது. ஆனா இந்த ஐந்து என்பது பஞ்சபூதங்கள். அஞ்சிலே ஒன்று பெற்றான், ஐந்திலே அஞ்சிலே, அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்று வாயு, வாயு குமாரன், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று நீர், கடல், அந்த கடலை தாவுகிறார். எதன் வழியாக தாவுகிறார்? அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆறாக என்றால் வழியாக, அஞ்சிலே ஒன்றான ஆகாயத்தின் வழியாக,
ஆரியர்க்காக ஏகி, ராமருக்காக ஏகி. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை, அஞ்சிலே ஒன்றான மண் இருக்கிறது, அதிலே இருந்து தோன்றியவள் சீதாதேவி. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான். இலங்கையிலே போய் ஐந்திலே ஒன்றான நெருப்பை வைத்தான். வாயுகுமாரனாக இருக்கிறான், கடலை தாண்டினான், ஆகாய மார்க்கமாக தாண்டினான், மண்ணிலே இருந்து பிறந்த சீதையை கண்டுகொண்டான், அதே போல இலங்கையிலே நெருப்பை வைத்தான். இந்த பஞ்சபூதங்களும் அவனுக்குள்ளே அஷ்டமா சித்திகளோடு அடங்கி இருக்கிறது. ஐந்திலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் ஐந்திலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அத்தகைய ஒரு மிகப்பெரிய தன்மை உடையதாக அந்த ஞானியாக அஷ்டமா சித்தி தெரிந்தவராக அவர் இருக்கிறார். ஆகையினாலேதான் ஞானிகளுக்கு இதை எந்த வகையிலே சேர்க்கவும் பிரிக்கவும் தெரிந்த தன்மையினாலேதான் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சித்தர்கள் சிரஞ்சீவிகள், ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியா இன்றைக்கும் இருக்கிறார். என்ன காரணம்? அவர்களுக்கு இது தேவை. மனிதன் உயிர் வாழ அடிப்படையான கூறு ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை மூச்சு காற்று மூலமாக பயிற்சி செய்து வேறு எந்த வகையான உணவும் இல்லாமல் பிரபஞ்சத்திலிருந்து காற்று சக்தியை மட்டுமே பெற்றுக்கொண்டு தவம் செய்து பல்லாண்டுகளுக்கு இருக்கிறார்கள். துருவன் அப்படித்தான் தவம் செய்தான், எத்தனையோ ரிஷிகள் அப்படித்தான் தவம் செய்தார். காற்றை மட்டும் குடித்துக் கொண்டு இருப்பது, அந்த காற்றை முறைப்படி காற்றிலிருந்து ஆக்சிஜனை மட்டும் எடுப்பது, அது மிகப்பெரிய கலை. அப்படியான கலையை எடுத்துக்கொண்டு அதை மூச்சு பயிற்சி யோகா மூலமாக உடம்புக்குள்ளே செலுத்தி உடம்பிலே ஆக்சிஜன் சக்தியை உருவாக்கி வேறு எந்த உணவுப் பொருளும் எடுக்காமல் வாழ்ந்தவர்கள் கோடிக்கணக்கான வருஷம். இது இந்த பிரபஞ்ச ரகசியம். இது எப்படி சேர்கிறது? ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி என்று சொல்லுகிறார் அவர்கள். இது ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடிய ஞான கலையை கற்றவர்கள். அதனால்தான் பின்னாலே சொல்லுவார், இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை என்று சொல்லுவார். நான் எல்லாவற்றோடும் பொருந்துவேன், நீரோடு, காற்றோடு, நெருப்போடு, மண்ணோடு, ஆகாயத்தோடு பொருந்தக்கூடிய மிகப்பெரிய வல்லமை அவர்களும். நமக்கு தெரியும், ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய சீடர் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அவர்கள் ஜலசமாதி ஆகிவிட்டார்கள். ஜலசமாதி ஆனால் அவர்கள் உடம்பை கண்டுபிடிக்க முடியும் என்றால் முடியாது. ஏனென்றால் தன் உடம்பை நீரோடு கலந்து விடுவது அவ்வளவு பெரிய தத்துவ ரகசியம் உடையவர். நம்முடைய காஞ்சியில அருளாட்சி செய்யக்கூடிய காஞ்சிமாமுனியுடைய சீடர் ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த உடம்பினை தனித்தனியாக பிரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய யோக நிலையை பெற்றவர்கள். அப்படி நேரடியாக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவர்கள் அந்த கலை வல்லவராக இருந்தார்கள். குருநாதகத்தில் மிகப்பெரிய வகையிலே பக்தி உடையவர்களாக இருந்ததனால்தான் அவர்களுடைய மகாசமாதிக்கும் பிறகு தன்னுடைய குருநாதருடைய மகாசமாதிக்கு பக்கத்திலே இன்னும் அவர்கள் குருவோடு இருக்கக்கூடிய பேற்றினை பெற்றவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த தவ மகிமை, அவர்கள் தவத்தினாலே இதை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இப்படி இந்த பஞ்சபூதங்களிலே இவையெல்லாம் நம்முடைய உடலோடு ஒன்றி இருக்கக்கூடிய தன்மைகள். இந்த உடம்போடு ஒன்றி இருக்கிற பொழுது எப்படியெல்லாம் அது இந்த உடலோடு சேர்ந்து இருக்கிறது? இந்த உடம்பிலே சப்தம் என்று சொன்னால் அந்த சப்தத்துக்கே பெரியவர்கள் 10 வகையான ஒலி வகைகளை சொல்லுகிறார்கள். நாம் கேட்கிறோம் என்று பொதுவாக சொல்லிவிடுகிறோம், மனிதர்கள் பேசுவதை கேட்கிறோம். ஆனால் எதையெல்லாம் கேட்கிறார்கள்? இன்னும் வியப்பான செய்தி நமக்கு இருக்கிறது. பறவைகள் பேசுவதை கேட்டு பட்சி சாஸ்திரம் என்று ஒரு சாஸ்திரம் வைத்திருக்கிறார்கள். பறவை என்ன பேசுகிறது என்று சொல்வார்கள், நாய் என்ன பேசுகிறது என்று சொல்வார்கள், மாடு என்ன பேசுகிறது என்று சொல்வார்கள். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருக்கின்றார். அந்த கலையெல்லாம் இப்பொழுது இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஒலி 10 வகையான ஒலி என்று நமக்கு வகைப்படுத்தி சொல்லுகிறார்கள். காக்கை குருவி போன்றவைகள் பேசுகிற ஒலி, மனிதர்கள் பேசுகிற மொழி ஒலி, இந்த பஞ்சபூதங்களால் ஏற்படும் உலோகங்களுடைய இணைவினாலே ஏற்படக்கூடிய ஒலி, அருவி கொட்டக்கூடிய அந்த ஒலி, நெருப்பு ஜாஸ்தியாக மிகுந்து எரிவதால் ஏற்படக்கூடிய ஒலி, நாம் பேசினால் திரும்ப நமக்கு கேட்கக்கூடிய எதிரொலி, இன்னிசையினாலே இசையினாலே ஏற்படக்கூடிய ஒலி, நாம் கனவிலே பேசுகிறோம். கனவிலே ஒரு ஒருத்தர் ஏதாவது கனவு பார்த்தா அவரவர் நான் பேசிட்டு இருந்தோம், அவரோட பேசிட்டு இருந்தோம், குருநாதரோட கனவில நாம் பேசணும் இப்படி எல்லாம் சொல்லுகிறோம். அப்ப கனவிலே அவர்கள் பேசுவது நமக்கு கேட்கிறது, அதுக்கு பேர் ஒலியலா ஒலி என்று பெயர். இந்த ஒலியலா ஒலி என்பது நம்முடைய காதுகளை கேட்கிறது, ஆனால் கனவிலே நடக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ரகசியமான அல்லது மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம். அதே போல அசரீரி, இப்பவும் நம்ம அசரீரியாக இறைவன் பல பேருக்கு தகவல் சொல்லுகிறான். அப்படி அசரீரி, இப்படி 10 ஒலி என்று எடுத்துக்கொண்டால் 10 வகையான தன்மை உடையதாக அந்த ஒலி இருக்கு.
இந்த 10 வகையான தன்மையுடைய இந்த ஒளி இருக்கிறதே, அது எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கிறது என்று பார்த்தால், இது ஒளி என்ற தன்மையினாலே நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள். பைம்பூதங்கள் நம்முடைய நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்களிலே தொடுதல் என்கின்ற அந்த தன்மையிலே, தொடுதலிலே எத்தனையோ வகை இருக்கிறது. ஒரு ஒரு பொருளை தொட்டு பார்க்கிறோம், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு பொருளை தொட்டு பார்க்கிறோம், அது சூடாக இருக்கிறது. ஒரு பொருளை தொட்டு பார்க்கிறோம், அது வழவழப்பாக இருக்கிறது. ஒரு பொருளை தொட்டு பார்க்கிறோம், அது சொரசொரப்பாக இருக்கிறது. ஒரு பொருளை தொடாமலேயே நமக்கு அரிக்கிறது. மேலே ஒரு பொருளை நாம் தீண்டுகிறோம். இப்படி 6 வகையான பண்பை தொடுதல் என்கின்ற பண்பு தனக்குள்ளே உள்ளே அடக்கியிருக்கிறது. அதே போல முகர்தல், முகர்தல் மூச்சினால், மூக்கினாலே முகர்ந்து பார்த்தல். முகர்ந்து பார்த்தலிலே 2 வகையான தன்மை, ஒன்று நாற்றம், மற்றொன்று துர்நாற்றம். நாற்றம் என்பதற்கான சரியான நம்முடைய பொருள் என்ன என்று கேட்டால், நாற்றம் என்றாலே அது நல்ல மனம் என்று பெயர். இப்பொழுது எல்லாம் மாறி போய்விட்டது. இப்ப நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொன்னா அவங்க கெட்ட மனத்தை சொல்கிறார்கள். ஆனால் கெட்ட மனத்திற்கு துர்நாற்றம் என்று பெயர். நாற்றம் என்றால் நல்ல மனம் பொருந்திய, நல்ல மனம் பொருந்தியது நாற்றமாக இருக்கிறது. ஒன்று நாற்றம், மற்றொன்று துர்நாற்றம். அதே போல நாக்கு 6 வகையான சுவைகளை சுவைத்து பார்க்கிறது. ஒன்று இனிப்பு, மற்றொன்று புளிப்பு, மூன்றாவது கசப்பு, நான்காவது கார்ப்பு. கார்ப்பு என்றால் உரைப்பு. கார்ப்பு. ஐந்தாவது உவர்ப்பு, உப்பு போடுவதனால உவர்ப்பு. ஆறாவது துவர்ப்பு. துவர்ப்பு என்கின்ற அந்த 6 வகையான, இல்ல துவர்ப்பு மற்றும் கசப்பு நாம் அதிகமாக எடுத்துக்கொள்வது இல்லை, அதனால்தான் அது நோய்க்கான காரணங்களாக இருக்கிறது. ஆனால் துவர்ப்பும் கசப்பையும் நாம் உணவிலே சேர்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்னு இன்றைக்கு மருத்துவ அறிவியல் சொல்கிறது. இது நாக்கு அனுபவித்தன் மூலமாக. கண் எதையெல்லாம் பார்க்கிறது? கண் ஒரு பொருளினுடைய வண்ணத்தை, அதனுடைய கலர், அது வண்ணத்தை பார்க்கிறது, அதனுடைய வடிவத்தை பார்க்கிறது, அது இருளை பார்க்கிறது, வெளிச்சத்தை பார்க்கிறது. இந்த மாதிரி 4 விஷயங்களை கண் பார்க்கிறது. இப்படி பார்ப்பது, கேட்பது, தொடுவது, சுவைப்பது, இந்த இவ்வளவு விஷயங்களையும் இந்த பஞ்சபூதங்களோடு நம்மோடு சேர்த்து பார்ப்பது. இப்படி சேர்த்து பார்க்கிற பொழுது மெய், வாய், கண், மூக்கு, செவியோடு சேர்த்து இதுக்கு நமக்கு 3 கூட நமக்கு இறைவன் தந்திருக்கிறான். அதற்கு புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த இது இந்த 8 சேர்ந்ததாக பஞ்சபூதத்தோடு நமக்கு இணைத்து தருகிறார். அப்படி இணைத்து தருகிற பொழுது ஒன்றுபடச் சேரும் தலைவி, இவற்றை ஒன்றாக்கி இந்த மனிதனை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாள் பராசர. ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி. பாரும் கனலும் புனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி. இந்த 5 நாம் 5 ஒன்று பெற்றான் பார்த்தது மாதிரி, பாரிழை 5 பரந்தாய் போற்றி என்று பார்த்தது போல, நமக்கு மிக அழகாக அவ்வைக்குறள் என்று எப்படி திருக்குறளை நாம் சொல்கிறோமோ அப்படி அவ்வைக்குறள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த அவ்வைக்குறளிலே அவ்வையாரும் சொல்லுகிறாள், நிலம் 5, நீர் 4, நீர் அங்கி 3. அங்கி என்றால் சூடு. நீட் அங்கி 3, உலவை 2, ஒன்று விண் என்று அவ்வைக்குறள் நமக்கு சொல்கிறது. அதே போலத்தான் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் மிகச் சிறப்பு வாய்ந்த தலமான புள்ளிருப்பு வேலூர் என்று சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில், அதனுடைய தேவாரத்திலே பாடுகிறார், மின்முருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசும் கால், கால் என்றால் காற்று, மிக்கு வீசும் கால் தன்னகத்தில் 2, செந்தி தன்னுருவின் 3, தாழ் புனலின் 4, தரணிதளத்து 5, எஞ்சா தஞ்ச மண்ணுருவை வான் பவள கொழுந்தை முத்தை வளருளியை வைரத்தை மாசொன்றில்லா பொன்னுருவை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனாள் போக்கினேனே என்று இந்த பஞ்சபூத கலப்பை பற்றி நமக்கு அந்த பாடலிலே நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார். அதே போலத்தான் திருமழிசை ஆழ்வார் இந்த பஞ்சபூத கலப்பை சொல்லுகிற பொழுது, பூநிலாய 5, புணர்கண் நின்ற 4, மீநிலாய 3, சிறந்த கால் 2, மீயலாது ஒன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லது. உன்னை யார் இந்த 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 காம்பினேஷன், இந்த சேர்வது, இந்த ப்ரொபோஷனேஷன், இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையிலே உன்னை யார் நினைக்க இயலும் என்று கேட்டார். இந்த 2 சமீபத்திலே வாட்ஸ்அப்ல வந்து செய்திதான் 2 பெரிய விஷயங்கள். இதை விளக்க முடியுமா என்பதற்கான தன்மை, அசோகவனத்திலே போய் சீதாதேவியை நம்முடைய ஆஞ்சநேயர் பார்த்து விட்டார். பார்த்த பிறகு சீதாதேவி ராமன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டார்.
அப்பொழுது ஆஞ்சநேயர் சொல்லுகிறார், நான் விளக்க இயலாத தன்மைக்கு அப்புறத்தாலே அவன் இருக்கிறான். என்னாலே அவருடைய தன்மையை என்ன செய்ய இயலாது, வாய் விட்டு பேசுண்ணாதது என்று சொல்லுவது போல என்னால் அவருடைய தன்மையை விளக்க இயலாது. அத்தகைய உயர்ந்த தன்மை உடையவனாக இறைவன் இருக்கிறான் என்று சொல்லும். அப்ப அந்த இறைவனுடைய தன்மையை நான் சொல்ல வேண்டுமானால் வேற ஏதாவது உலகத்தினுடைய பொருள், அவன் கண் எப்படி இருக்கிறது, தாமரை போல இருக்கிற என்று சொன்னால் மற்ற மலர்கள் எல்லாம் என்னிடத்திலே கோபித்துக் கொள்ளும். அவன் தோள்கள் எப்படி இருக்கிறது, அவனுடைய புய பலம் என்று சொல்லக்கூடிய தோள் ஆற்றல் மலை போல இருக்கிறது என்று சொன்னால் அந்த மலைகளை சொன்னதற்கும் அந்த தோளை அடையாளம் சொல்லியிருக்கிற பொழுது மற்றவைகள் என்னிடத்திலே கோபித்துக் கொள்ளுகின்றன. இப்படி அவனுடைய வண்ணத்தை நான் சொல்ல போனால் பச்சையாக இருக்கிறான் என்று மரங்களை சொன்னால் மற்ற வண்ணங்களை கோபித்துக் கொள்ளுகின்றன. நான் எதை வைத்து அவனை என்னுடைய சிற்றறிவின் கண் அடையாளம் சொல்லுவது என்று கேட்கிறார். அப்படியானால் அந்த பேரறிவை இந்த சிற்றறிவோடு இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியத்தை பராசக்தி பண்ணி கொண்டிருக்கிறாள். ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார். யார் சாரும் தவமுடையார்களோ, ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி. இந்த சிவகாமசுந்தரி எங்கே இருக்கிறாள், முதலிலே பாடலிலே சொன்னார் அல்லவா, தாரமர் குன்றையும் சண்பகமாலையும் சார்த்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மேய்ந்தனே உலகெழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே தாரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரை என்று தொடங்கினாரே. தில்லை ஊரதம் பாகத்து உமைதான் இந்த சிவகாமசுந்தரியாக அருள்வாய்த்தாள். தில்லையில் அவள் பெயர் சிவகாமி. அந்த சிவகாமியாக சிவகாம சுந்தரியாக அவள் இருக்கிறாள். இந்த பாடலிலே இவற்றை இணைக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி, ஏனென்றால் அந்த பிரபஞ்ச நாட்டியத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றவன் எம்பெருமான் நடராஜ பெருமான். ஆகையினாலேதான் இன்றைக்கு நாசா முதல் எங்கே தொடங்கினாலும் ஒரு அணுவை பிளந்தால் பம்பார்ட்மெண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, ஒரு அணுவை சிதறச் செய்வது. இந்த அணுவை சிதறச் செய்கின்ற பொழுது அந்த சிதறச் செய்த உருவம் நடராஜ பெருமானுடைய உருவத்தை ஒற்றிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் மிகப்பெரிய அளவிலே வியந்து போய்த்தான் அங்கே நடராஜர் சிலையை நிறுவியிருக்கிறார்கள் நாசாக்கள். நம்முடைய பெரியோர்கள் எத்தனையோ நாட்களுக்கு முன்னாலே மிகச் சிறப்பாக அந்த எம்பெருமான் நடராஜருடைய நாட்டியம்தான் இந்த உலகத்தினுடைய அசைவுக்கு காரணம் என்பதை நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள். குனித்த புருவமும் கொக்கச்சிவாயிருக்கும் மின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மீனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று அப்பர் பெருமான் சொன்னார் போல, போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்கனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரான் இணையடிகள், போற்றி மால் நாம் முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டர்களும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் அடையலோர் என்பாவா என்று மிகச்சிறப்பாக மணிவாசகர் பெருமான் பரவுவது போல அந்த தன்மை மிக்க அந்த சிறப்பு மிக்க அந்த அற்புதமான அந்த அபூர்வமான அந்த பிரசவாதத்தை அந்த கலப்பை எம்பெருமான் நடராஜ பெருமானோடு சேர்ந்து இருக்கிற சிவகாம சுந்தரி செய்கிறாள் என்பதைத்தான் அபிராமியை இங்கே சிவகாம சுந்தரியாக நமக்கு காட்டுகிறார். ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே பெருமை மிகுந்த திருவடிகளுக்கே. அந்த பெருமை மிகுந்த திருவடிகள் தான் என்ன செய்கிறது, நம்மை காப்பாற்றுகிறது. அந்த பெருமை மிகுந்த திருவடிகள் தான் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த உதவுகிறது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அந்த இறைவனுடைய திருவடி தான் தெப்பம் போலே நம்மை பிறவி பெருங்கடலை நீந்து வைக்கிறது. இந்த ரகசியத்தை, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை யார் தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் யோகிகளாக ஞானிகளாக சுத்த புருஷர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். இவ்வளவுதான் உலகத்தினுடைய செயற்கை எல்லாம் அறிந்து இருந்தாலும் இயற்கையினுடைய செயல்பாட்டை அறிந்து கொள்ளுதல், இதோடு இது பொருந்தும், இதோடு இது இருக்கும், இதோடு இருந்து இது பணி செய்யும். ஆகையதான் இன்னொரு இடத்திலும் கூட ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரும் வைக்கப்படும். இது ஒத்தது அறிதல், அவர்கள் நிரந்தரமாக இது எதோடு எது ஒத்து வருகிறது என்பதை நிரந்தரமாக அவர்கள் பார்த்து வைத்தவர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு உயர்ந்த தன்மை இருக்கிறதே, அந்த உயர்ந்த தன்மையை நமக்கு மிகச் சிறப்பாக எடுத்துச் சொல்லக்கூடிய அருமையான பாடல். சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார். சாரும் தவம், அந்த தவம் என்ன தருகிறது, படையாத தன்.
அவர்களுக்கு வராத செல்வமே இல்லை. செல்வம் என்று சொன்னால் நாம் உடனே எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? இந்த உலகத்திலே பணம், அதை மட்டும்தான் செல்வம் என்று எடுத்துக்கொள்கிறோம். செல்வம் என்று சொன்னால் செல்வம் என்பது எல்லா வகையான இன்பம் தரக்கூடிய, இன்பம் தூக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் தான். நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல பெற்றோர், நல்ல உடன் பிறந்தோர், நல்ல பணியாளர்கள், நம்ம கூட பணிபுரியக்கூடிய நண்பர்கள், தோழர்கள், இப்படி எங்கே நம்மை ஆட்சி செய்பவர்கள், இப்படி யாரை எடுத்துக்கொண்டாலும் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பேரு. ஒரு நல்ல தேசத்திலே வாழ்கிறோம், பாரத தேசத்திலே வாழ்கிறோம், அது மிகப்பெரிய பேரு. உலகத்தை திரும்பி பார்க்கிறோம், இன்றைக்கு உக்ரைனில சண்டை, ஆப்கானிஸ்தானத்தில் சண்டை, இஸ்ரேலில் சண்டை, அவர்கள் இருந்து வாழக்கூடிய சூழ்நிலையிலே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்வை நிச்சயம் இல்லாமல், எல்லாருக்கும் வாழ்வு நிச்சயம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒவ்வொரு டே டுடே, ஒவ்வொரு நாளும் எழுதுகிற பொழுதே அவர்கள் பயத்தோடு எழுதுகிறார்கள். ஆனால் நமக்கு இறைவன் அருமையான பாரத தேசத்தை தந்திருக்கிறான். இது மிகப்பெரிய செல்வம். இந்த பக்கம் இலங்கையை பார்க்கிறோம், அந்த பக்கம் பாகிஸ்தானை பார்க்கிறோம், மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து அவர்கள் மிகப்பெரிய சிக்கலிலே இருக்கிறார்கள். வாழ்க்கை வாழ்வதில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு பராசக்தி என்ன பண்ணி இருக்கிறாள்? பாரத தேசத்தை தந்திருக்கிறாள். மிக அருமையான தேசம் இங்கிலாந்து தேசம், மிக அருமையாக லண்டன் இருக்கிறது, மிக அருமையாக பிரான்ஸ் இருக்கிறது, இத்தாலி இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறோம். 8 மாதங்கள் குளிரிலே கிடந்து அங்கே மனிதர்கள் உறைந்து போகிறான். அமெரிக்கா என்று அற்புதமாக எல்லோரும் வியந்து பாராட்டுகிறோம். ஆனால் எப்பொழுது வேண்டுமானாலும் இயற்கை சீற்றம் அங்கே நடக்கலாம். வளைகுடா நாடுகள் என்று கண்களை அகலவிரித்து பார்க்கிறோம். ஆனால் அங்கே அடிக்கிற வெயிலையும் அங்கே அடிக்கிற குளிரையும் தாங்குவதற்கு நாம் புறத்திலே இருந்து பல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் பாரத தேசம் எந்த வகையான சிக்கலும் இல்லாமல் நாம் நிம்மதியாக வாழ்வதற்கான அற்புதமான தேசம். இது ஒரு வகை செல்வம். இந்த செல்வத்தை நமக்கு இறைவன் தந்திருக்கிறான். இது எதனாலே கிடைத்தது? தவம் உடையார். யார் தவம் பண்ணி இருக்கிறார்களோ, இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நூலாதவர் என்று சொல்கிறார்கள். யார் தவம் செய்திருக்கிறார்களோ, மேலே தவத்தளவே ஆகுமாம், தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம் என்று சொல்கிறாள் அபிப்பிராட்டி. தவத்தினாலேதான், தவம் செய்வதனாலேதான். போன பாடல கூட நாம் சொன்னோம், என்ன சொன்னோம், யார் கொடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நன்றா இருக்கிறார்கள். ரொம்ப கொடுத்து வைத்து, எதை கொடுத்து வைத்தார்கள்? அவர்கள் தவத்தை கொடுத்து வைத்தார்கள். நாம் யாருடைய திருவடியிலே தவம் பண்ண வேண்டும்? பிராட்டியினுடைய திருவடியிலே, சிவகாம சுந்தரி திருவடியிலே நாம் தவம் செய்ய வேண்டும். சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார். சிவகாம சுந்தரி சீரடியிலே தவம் செய்வதற்கான பேற்றை நமக்கு சிவகாம சுந்தரி வழங்கி வேண்டும். தவத்தை செய்ய வேண்டும். தவத்தை செய்வதன் மூலமாக இந்த பேறுகளை பெற வேண்டும். இந்த பேர்களை பெற்றதற்கான காரணம் நாம் தவம் செய்வதற்கு. ஆகையினால் இந்த தவம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை அவளுடைய திருப்பாத கமலங்களிலே பக்தி பண்ணுவது, இந்த பக்தியே தவமாக மாற்றுவது. இந்த தவம் என்று சொன்னால் என்ன, கண்களை மூடிக்கொண்டு அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்திருப்பது மட்டுமல்ல, அது ஒரு வகை தவம். ஆனால் இந்த உலகத்திலே எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது, யாரையும் துன்புறுத்தாமல், இதுதான் தவத்திற்கான உரு என்று சொல்லுகிறான் வள்ளுவர். உற்ற நோய் நோன்றல் உயிர்ப்பு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு என்று சொல்றார். அத்தகைய தவத்தை நாம் எம்பிரானாட்டினுடைய திருப்பாதங்களிலே செய்வோம். இப்படி ஒரு மனிதன் செய்ய வாய்ப்பு கிடைக்குமானால் அவன் இந்த மனித நிலையிலே இந்த சேர்க்கக்கூடிய ரசவாத வித்தியை பராசக்தி இடத்துல இருந்து தாங்களும் அறிந்து கொள்ளலாம். ஆகையினால்தான் யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் 3 காலங்களையும் தெரிந்தவர்களா இருக்கிறார். 3 காலங்களையும் தெரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஆனால் இந்த பராசக்தியோடு இதனை எப்படி இந்த பிரபஞ்ச வெளிகளோடு நம்முடைய உடலை சேர்க்கிறாள் என்கின்ற தன்மை நமக்கு தெரிந்து விடுமானால் நாம் எப்படி இருக்கலாம்? மிகப்பெரிய அளவிலே, மிகப்பெரிய யோக நிலையில் ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனமிலேயே. அவர்களுக்கு எல்லா வகையான செல்வங்கள் தெரிந்துதான் சொல்கிறேன். செல்வம் என்று சொன்னால் பணம் என்கிற குறுகிய விஷயத்திலே வைத்துக் கொள்ளாதீர்கள். செல்வம் என்று சொன்னால் நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல பெற்றோர், நல்ல நண்பர்கள், உடன் பணிபுரியக்கூடியவர்கள், நல்ல முதலாளி, இப்படி எல்லாம் நாம் வாசிக்கிற தேசம், நமக்கு குடிக்கிற குடிக்கக்கூடிய தண்ணீர், இப்படி எல்லாம் நமக்கு செல்வமாகும். அடையாத தனம் இல்லை. அவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் உலகத்திலே கிடைக்காது. அத்தகைய ஒரு உயர்ந்த ஆராய்ச்சிக்குரிய பாடல் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஞானேந்திரியங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பராசக்தி என்ன செய்கிறாள்? இந்த பிரபஞ்சத்தோடு இணைத்து வைத்து, பாரும் பனலும் புனலும் வெங்காலும் கடல் விசும்பும் ஊரும் உருகு சுவை ஒளி ஊரொலி
ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார். யார் அந்த சீரடிகளை சார்கிறார்களோ, யார் அந்த திருவடிகளை வணங்குகிறார்களோ, யார் அந்த திருவடிகளை போற்றுகிறார்களோ, யார் அந்த திருவடிகளை பாடுகிறார்களோ, யார் அந்த திருவடிகளை பணிகிறார்களோ, அவர்கள் படையாத அந்த ஒரு உயர்ந்த நிலையை, உயர்ந்த தத்துவத்தை இந்த பாடல்களில் நமக்கு மிக அற்புதமாக அள்ளி வழங்கியிருக்கிறார். இதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம். இந்த பிரபஞ்சத்தை அறிந்து கொண்டவர்கள் எல்லா வகையிலும் வெற்றியாளர்கள். அவர்களுக்கு எல்லாம் கைகூடிய தன்மையாக இருக்குது. எல்லாம் கைகூடிய அந்த தன்மையினாலேதான், எதனாலே கைகூடியது என்று கேட்டால் தவத்தினாலே கைகூடியது. இந்த பஞ்சபூதங்களையும் ஒருவர் தனக்குள்ளே ஆற்றலாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அவர்கள் தவம் செய்தவர்களாக இருக்கும். அதனால்தான் சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே. இந்த சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே என்று சொன்னால், இந்த தனம் என்று சொல்லக்கூடிய எல்லா வகையான ஐஸ்வர்யங்களும் என்ன ஆகிறது, இறைவனுடைய கருணையினாலே தவத்தினாலே அது நமக்கு கிடைக்கிறது. ஆகையினால் தான் அவருடைய திருப்பாதங்களிலே நாம் இடையறாத பக்தி பூண்டு அந்த பக்தியை நமக்கு தவமாக மாற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். சுருங்குமுடர் கடிமலர் புங்குடல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும் புருவச் சிலை போற்றி, கவுனியருக்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையற்க நிம்பிராட்டி, அரும்பும் இள நகை போற்றி, ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி என்று திருவிளையாடுக்கான பாடல். அப்படி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகளை நாம் என்ன செய்ய வேண்டும், கெட்டியாக கொடுத்துக் கொள்வோம். சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே. இப்படி சிவகாம சுந்தரியினுடைய சீரடியை சந்திக்கக்கூடிய பேரு நமக்கு வாய்க்குமானால், நான் பல பல முறை நம்முடைய ஞான விழாவிலே சொல்லியிருக்கிறேன், பொது மேடைகளும் சொல்வதுதான், நாம் நடராஜரை பார்த்ததோடு வந்து விடக்கூடாது. அவளுக்கு அருகிலே மிக அழகாக உய்யாரமாக என் தாய் நின்று கொண்டிருக்கிறாள் சிவகாமி. இந்த சிவகாமியே தரிசனம். அவள்தான் இந்த ரசவாத வித்தியே நமக்கு தருகிறாள். ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி. அந்த ஒன்றுபடச் சேரும் தலைவியாக அந்த பராசக்தி இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கிறாள். இயங்கு சக்தியாக இருக்கிறாள். இந்த இயங்கு சக்தியாக அவள் இருக்கிறாள். இந்த உலகத்திலே இடையின்றி அணுக்கள் எல்லாம் சுழலும் என இயல் நூலார் இயம்ப கேட்டோம் என்று சொல்லுவான் மகாகவி பாரதி. புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் எப்படி தொடர்ந்து எல்லா அணுக்களுக்கும் சுத்தி கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த பிரபஞ்சத்தை சுற்றி இயக்குவது இந்த ரசாத வித்தியை வைத்து அவள் செய்து கொண்டிருக்கிறாள். என்பதனாலேதான் எம்பிரானுடைய திருவடி, எம்பிராட்டியனுடைய திருவடியை வேண்டி நாம் என்ன பிரார்த்தனை செய்கிறோம், பராசக்தி நீ உன்னுடைய திருவடியிலே எனக்கு தவந்தா. நம்மால யோகிகள் மாறிகள் இருக்க, யோகிகள் ஞானிகள் சித்தபுருஷர்களா ஆக முடியாது. ஆனால் உன்னுடைய திருவடியிலே எனக்கு இடையறாத பக்தி கொடு, அது தவமாக மாறுவதற்கான வாய்ப்பு கொடு. அப்படி திருவடியிலே இடையறாத பக்தியும் இடையறாத தவமும் நாம் செய்தவர்களானால், நாம் பூஜை செய்து ஜபம் செய்து தியானம் செய்து நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் சொல்ற. அப்படி பாரும் கனலும் புனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொலி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையாளர்களை சார்ந்திருக்கிறார்களோ அந்த தவமுடையார்கள் அடையாத அவர்களுக்கு எல்லா வகையான ஞானங்களும் போகங்களும் இந்த சித்தபுருஷருடைய அருமையான ஆசீர்வாதத்தினால் சகல செல்வங்களும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அத்தகையவருடைய வரிசையிலே நாமும் கடைக்கூடியே நின்று அம்பிகையினுடைய திருவடியை உணர்பவர்களாக இந்த உலகத்தை மாற்ற வேண்டும். அதற்கான சக்தியை நமக்கு அபிராமி அம்பிகை தான் தர வேண்டும். அத்தகைய உயர்ந்த அந்த பிரபஞ்ச சக்தி இந்த உலகத்திலே எப்படி சேருகிறது என்று சொல்லக்கூடிய அற்புதத்தை இந்த பாடலிலே சொல்லி, அப்படி அதை உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு தவம் வேண்டும் என்று சொல்லி, அந்த தவத்தினாலே இதை நாம் இடையறாது சிந்திக்கலாம் என்று மிகப்பெரிய அளவிலே நம் கருள் வாழ்ந்திருக்கிறாள் பராசக்தி அபிராமி. இந்த அருமையான பாடல் தான் நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய அற்புதமான பாடல். மிக எல்லோரும் இதை திரும்ப திரும்ப அம்பாள் சன்னதியில் என்று சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு பிரபஞ்ச அறிவு வரக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த வகையிலே தான் பராசக்தியை மீண்டும் மீண்டும் அவருடைய திருவடிகளை வணங்குவோம். சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே என்று சொல்லக்கூடிய அந்த தனம் என்று சொன்னால் செல்வம் என்று சொல்லக்கூடிய, தனம் என்று சொன்னால் ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த தமையை நமக்கு அள்ளி வழங்குகிறார்கள். பாரும் கனலும் புனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருண்டு சுவை ஒளி ஊர் ஒளி
ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே என்று நமக்கு மிகச் சிறப்பாக இந்த பாடலை சொல்லித் தந்திருக்கிறார் அபிராமி. பாடல் அபிராமிப்பட்டார். அந்த வகையிலே பிராட்டியுடைய திருவுரை நாம் எல்லோரும் அனுபவித்து மகிழ்ந்து சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் அப்படி சிவகாம சுந்தரி அந்த திருவருள் நமக்கு கிட்டு விடுமானால் நாம் நிச்சயமாக அந்த பராசக்தியினுடைய பேரொரு நாளை இந்த பிரபஞ்ச ரகசியத்தை புரிந்து கொண்டவர்களாக நாம் ஆகிவிட முடியும். பராசக்தி முதலிலே அவள் பாதங்களிலே பக்தி தரட்டும், அவள் பாதங்களிலே அன்பு தரட்டும், அவள் பாதங்களிலே இடையறாது இந்த உலகத்திலே அதை பூஜிக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் அவள் அவனுடைய அடுத்த வாரத்திலே குருநாதர் பேரொருள் நாளே மிகச் சிறப்பாக அடுத்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தனம் தரும் கல்வி தரும் இந்த பாடலை சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. அடிவரும் தீவே விஜயலட்சுமி சிவசுப்பிரமணியன் அவர்கள் கணக்கில் அடங்கா விருதுகளை பெற்றவர், தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக போற்றுபவர், ஆதீனங்களில் தமிழ் இலக்கியங்கள் இலவசமாக எடுத்து கொடுத்த சமூக ஆர்வலர், பேச்சாளர், எழுத்தாளர், கவிதைகள் கட்டுரைகள் வடிக்க வல்லவர். அவருடைய பட்டங்களும் பதவிகளும் ஒரு ஒரு பக்கம் பக்கமாக நீண்டு கொண்டே இருக்கும். இசையில் வல்லமை பெற்றவர், நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெருது என்பதற்கேற்ப இதோ நம்மிடையே பாரும் புனலும் கனலும் பாடலை பாடி நம்மை அருள் மழையில் ஆழ்த்த வருகிறார். ஞான உலா ஆன்மீக நிகழ்ச்சியின் அமைப்பாளர் திரு முரளி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இலக்கிய மேகம் சீனிவாசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்மைகள் உண்டாகும் என்பதை குறிப்பதாகும். அதாவது மண்ணோடு மணலும் நீரோடு சுவையும், சுவையும் நெருப்புடன் ஒளியும், காற்றுடன் தொடு உணர்வும், வானுடன் ஒலியும் ஒன்றுடன் ஒன்றாக ஒன்றி நிற்குமாறு இவ் அனைத்து பொருளினுள்ளும் கலந்து நிற்கும் அறவி அபிராம வந்தியே, சிவகாம சுந்தரியே, அந்த அம்பையின் சீரடிகளே புகலிடம் என்று தவம் இயற்றுபவர்கள் அடைய முடியாத செல்வங்கள் ஏதும் இல்லை என்கிறார் அபிராமப்பட்டார். இந்த பாடல கடைசியில அவர் சொல்றார், தாவும் தவம் உடையார் அடையாத தவம் இல்லையே. சிவகாம சுந்தரின்னு சொல்றார், திண்ணை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே என்று முதல்ல சொன்ன இணைய பெருமானை சொன்ன அந்த வரியும் இந்த வரி நம்ம இங்க ஒப்பு நோக்கலாம். இந்த பாடலை இப்பொழுது பாடுவோம். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் பலர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரு ஒலி ஒன்றுபட ஊரும் முருகு சுவை ஒளி ஊரு ஒலி ஒன்றுபட சேரும் தலைவி சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் அடையாத படையாத தனம் இல்லையே சாரும் தவமுடையார் அடையாத தவம் தனம் இல்லை ஏ
சிறப்பான இந்த பாடனுடைய விளக்கத்தை நாம் இப்பொழுது செவிமடுப்போம், ஆனந்தம் அடைவோம். நன்றி நன்றி நன்றிம்மா. ஆக மிகப்பெரிய மேதைகள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்விலே இன்றைக்கு ஒரு மழலை மேதை நிரஞ்சனா விஷ்ணு பெற்ற காலனி சென்னை நான்காம் வகுப்பு படிக்கிறார். மிக புகழ் பெற்ற ஹரி கற்போன் என்ற ஆங்கிலத்தில் சொல்வது போல ஹரி கதை என்னும் வித்தையில் ஊறி திளைத்து பக்தி மார்க்கத்திலே துளிர்த்த பனிமலர் என்று புகழப்படும் கலைமாமணி திருமதி விசாகா ஹரி, எங்கள் திருவரங்கத்து மருமகள், என் பாசமிகு தோழி, அவர்களை நாங்கள் அனைவரும் மன்னி என்று அழைப்பது வழக்கம். அவர் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு மிக அழகாக இந்த அற்புதமான கலை ஹரிகதா என்கிற கலைக்கு இசை ஞானமும் தேவை, நாட்டிய நியூவான்சஸ் ஆஃப் டான்ஸ் அதுவும் தேவை, அத்துணையும் இந்த கருவிலேயே திருவாக இந்த 9 வயதில் வாய்க்க பெற்று மிகச்சிறந்த குரு கடாட்சமும் பெற்று திருமதி கல்பலத்திகா ரவிசங்கர் அவர்களிடம் இசையும் பயின்று வருகிறாள் நம் நிரஞ்சனா. நம் குழுவில் ஒன்றாகிய இந்த குழந்தை மிக இவ்வளவு சிறப்பான ஞானமும் பக்தியும் உள்ள குழந்தையை தேடி விருதுகளும் வாய்ப்புகளும் குவிவது வழக்கம். அவ்வகையிலே புரந்தரதாசர் சரித்திரம், பிரகலாத சரித்திரம், குருமகிமை, ஜானாபாய் சரித்திரம், ஆண்டாள் கல்யாணம், பாண்டுரங்க லீலை என்று பல்வேறு பொருட்களில் இவர் உபன்யாசங்கள் நிகழ்த்தியுள்ளார். சிறு குழந்தை அல்லவா, வரைதலும் வண்ணம் தீட்டுதலும் அவருக்கு மிக பிடித்தமான பொழுதுபோக்குகள். இத்துணையுடன் கல்வி, பொழுதுபோக்கு, தன்னுடைய பேஷன் என்று சொல்லக்கூடிய ஹரிகதா, இவை அனைத்தையும் மிக அழகாக சரிசமமாக பகிர்ந்து வந்து இன்றைக்கு இந்த குழந்தை நம்மிடையே பிரகலாத சரித்திரம் சொல்ல வருகிறார். முக்கு லட்சுமணாச்சாரியார் பிரகலாத சரித்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்வார். பகவான் இங்கு எப்பொழுது, நான் சின்ன வயதில் என்னுடைய பள்ளி கல்லூரிகளில இருக்கும் பொழுது ஆன்மீக பெரியவர்களை சந்திக்கும் பொழுது கேட்பேன் இப்படி ஒரு கேள்வி, ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வந்த பிறகும் பகவான் ஏன் இன்னும் அவதாரம் எடுக்கவில்லை என்று. அப்ப அந்த கேள்வி எல்லாருடைய மனதிலும் வந்திருக்கும். அந்த சமயத்திலே அவர்கள் எனக்கு சொன்னது, பகவானுடைய மிக முக்கியமான பணி இந்த உலகத்தில் அவர் அவதரிக்க வேண்டுமானால் நல்லோரை காப்பது மட்டுமே அவன் தலையாய பணி, தீயவரை அழிப்பது என்பது அவனுடைய அடுத்த இரண்டாவது பணி, அதாவது மெயின் கோல் அண்ட் த ஆக்சிலரி திங்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது போல ஆன்சிலரி திங்ஸ் மாதிரி பிரகலாதனை போல ஒரு குழந்தையை நம்மால் வளர்க்க முடிந்தால், அந்த குழந்தைக்கு ஒரு துன்பம் நடந்தால் கண்டிப்பாக இறைவன் இங்கு வந்துதிப்பான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அணுவை சதகூறிட்ட கோணிலும் இருப்பான் என்று நாட்டாழ்வார் பேசியதை போல பிரகலாதன் என்னும் பக்தி குழந்தைக்கு அருள வந்த அந்த பெருமானையும் அந்த குழந்தையின் நம்மிடையே இன்று உபன்யாசமாக தொடுக்க வந்திருக்கிறாள் இன்னொரு பக்தி குழந்தை. இதோ நிரஞ்சனா விக்னேஷ் நம் முன்னே பிரகலாத சரித்திரம் படைக்க, சரித்திரத்தை படைக்க. ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மீஷேதமஜம் திருதசங்கச்சக்ரம் நாராயணம் பிரணதபாலம் தந்தமேஷம் பக்தப்ரியம் நரசிம்மரூபம் 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 வந்தே ஜகத்ரய குரும் புருஷோத்தமம் தம்
சிவபதியான பகவான் பலவேறு அவதாரங்கள் எடுத்திருக்கார். அதுல ரொம்ப அதி அற்புதமான அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். சின்ன குழந்தை பிரசாதனுக்காக பகவான் இந்த அவதாரத்தை எடுத்துன்னு வந்திருக்கார். பாக்யவந்தோ மகாஜனாக, பாக்யம் செய்தவர்களே நீங்கள்னா இந்த பகவானுடைய திருவடி அனுபவிக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த பகவானுடைய திருவடிய பத்தி ஸ்ரீ அண்ணா ஹரிகதாமிருத லஹரி அப்படின்ற கிரந்தத்துல ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கார். வேதாந்த காரணே வேதம் என்கிற காட்டுல பிரம்மானுபவதடாக்கே பிரம்மம் அப்படின்றத காக்கத்துல கும்பளம் போல பூத்திருக்கான் அந்த பகவானுடைய திருவடி. அதுல சுவர்ண நூற்றம் அதாவது தங்க கொலுசு போட்டு சூரியனுக்கு நிகரா தாயார் லக்ஷ்மி தேவி ஜொலிக்கிறாளாம். அந்த லக்ஷ்மி தேவி ஆசிரியச்ச திருவடி, பரம பாகவதர்கள் ஆசிரியச்ச திருவடி. பரம பாகவதமு நிவர சசி விபாகர பரம பாவனலு கருளு சாஸ்வதுலு கமல பவ சுகமு சதானுபவுலு கரோ. அப்படி பரம பாகவதர்கள் ஆசிரியச்ச திருவடியாம். அப்பேற்பட்ட திருவடிய நாமும் நித்தியமும் அதை சரணம் பண்ணணுமா? ஹரி சரணாரவிந்தம் சரணம். பஜரே ஹரி சரணம் மானச, பஜரே ஹரி சரணம் மானச பஜரே. பக்த ஜனானாம் ஆர்த்தித பலதம் பவ ப்ரஹ்மாதே சுரகண பூஜிதம் பஜரே ஹரி சரணம் மானச பஜரே. பிரஹ்லாதாதி பக்த ஜனார்ச்சிதம் பிரேமிகா ஹ்ருதயோ தியானமிலிதம் பஜரே ஹரி சரணம் மானச பஜரே. அப்படி நித்தியமும் அந்த ஹரிச்சரணத்தை சரணம் பண்ண இந்த பிரசாதனுடைய சரித்திரத்தை இன்றைய தினம் அனுபவிப்போம். கதா ப்ரஹ்மண புத்ராஹ விஷ்ணோர்லோகம் எதிர்ச்சயா, ஏகதா ப்ரஹ்மண புத்ராஹ விஷ்ணோர்லோகம் எதிர்ச்சயா சனந்தனாதயோ ஜக்முஹு சரந்தோ வனத்ரயம். சனந்தனாதயோ ஜக்முஹு சரந்தோ புவனத்ரயம். ஒரு சமயம் பிரம்மோடைய புத்திரர்களான சனக்கர் சனந்தனர் சனாதனன் சனந்த்குமாரர் இவா நாலு பேரும் பெருமானை பாக்குறதுக்காக வைகுண்டத்துக்கு ஆசையோட வராளாம். அப்படி வரானா நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண.
நாராயண ஹரி நாராயண 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 அப்படி நாராயண நாமத்தை ஜபிச்சு கொண்டே ஆடிண்டு பாடிண்டு ஆசையோட வராளா. அப்படி வா, ஆசையோட வரும்பொழுது வைகுண்டத்துக்கு காவலாளிகளான ஜெய விஜயாள் இவாளை தடுக்கிறானா, நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது, ஜருகண்டி ஜருகண்டி பெருமாளாரா பார்க்க கூடாது அப்படின்னு ஒண்ணு சிஷி அண்ணா இருக்கு வேடிக்கையா சொல்லுவாரா, முதல் ஜருகண்டிய வைகுண்டத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டு கொடுக்கு அப்படின்னு சிஷி அண்ணா சொல்லுவார். இந்த மாதிரி இவா வந்து இங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவாளுக்கு ரொம்ப கோபம் வந்துருதா, அதே சமயம் மனசுல கொஞ்சம் வருத்தமும் இருந்ததா, பெருமாளை பார்க்க முடியலே தரிசிக்க முடியலே அப்படின்ற வருத்தமும் இருந்ததா. இவா கோபப்பட்டு இந்த ஜெய விஜயால சபிச்சுடுறாளா, சாபம் விட்டுடுறாளா இவா ரெண்டு பேருக்கும். மூன்று ஜென்மங்களுக்கு அசுர பிறவி எடுத்த கடவது, மூன்று ஜென்மங்களுக்கும் எங்க அசுரர்களா பிறப்பே அப்படின்னு சபிச்சுடுறாளா. அதே போல முதல் ஜென்மத்தை ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு, இரண்டாவது ஜென்மத்துல ராவணன் கும்பகர்ணன், மூன்றாவது ஜென்மத்துல சிசுபாலன் தந்தவத்திரா அவதாரம் எடுக்கிறாளா. முதல் ஜென்மத்துல ஹிரண்யாட்சன் பூமி தேவிக்கு ஒரே தொல்லை கொடுத்துட்டே இருந்தாளா, அதனால பகவான் வராக ரூபம் எடுத்துட்டு அவரை வதம் பண்றார். இப்படி ஹிரண்யாட்சன வரம் பண்ணோடனே ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கான், தன்னுடைய தம்பிய கொன்ன அந்த நாராயணனை நான் எப்படியாவது அழிப்பேன், அவனை எப்படியாவது கொண்டுவேன் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தானா, அதுக்காக பெரும் தபஸ் புரியறானா, ஒரு கோரமான தபஸ் புரியறானா, காலங்களாக ஆக அவனை எறும்பே புத்து கட்டிடுதான், சில காலங்களாக அவனுடைய தபஸ் சித்தி ஆயிடுதான், அதனால பிரம்மா அவருக்கு காட்சி தராராம். பிரம்மா சொல்றாராம், ஹிரண்யகசிபு எழுந்திருப்பார் எழுந்திருப்பார், உன்னுடைய தபஸ் சித்தி எடுத்து உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு உடனே ஹிரண்யகசிபு வந்து மளிக சாமான் லிஸ்டோட ஒரு பெரிய லிஸ்டா போட்டு இருக்கான ஹிரண்யகசிபு. நான் அந்தர் பகிர்ந்திவானதம் உள்ளேயும் சாக கூடாது, வெளியிலையும் சாக கூடாது, பகலையும் சாக கூடாது, இரவலையும் சாக கூடாது, ஆயுதத்தினாலையும் சாக கூடாது, ஆயுதம் இல்லாமலையும் சாக கூடாது, நாம் பரே பூமியிலேயும் சாக கூடாது, ஆகாசத்தையும் சாக கூடாது, மனுஷனாலையும் சாக கூடாது, மிருகத்தாலையும் சாக கூடாது அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்த உடனே பிரம்மாவே அப்படியே ஆடி போயிட்டாராம். அவர் நினைச்சிட்டாரா மனசுல, சரி சித்தியா எடுத்து வரத்தை கொடுத்துதானே ஆகணும், நம்ம தானே பூண்டி பட்டுவனுக்கு வேற இன்சார்ஜ், சரி நாலு தலைதான் இருக்கேன் ஒரு தலைய ஆட்டிடுவோம் அப்படின்னு வரத்தை கொடுத்துட்டாராம் பிரம்மா. ஹிரண்யகசிபு சும்மா இருப்பானா, அவனும் வரத்தை வாங்கிட்டு மதம் புடிச்ச யானை போல அலைஞ்சுட்டு இருந்தானா, எல்லாரையும் போட்டு படுத்தின்னு இருந்தானா, தேவர்கள் எல்லாம் போட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தானா, தர்ம காரியங்கள் எல்லாம் கெடுத்துட்டு இருந்தானா அந்த ஹிரண்யகசிபு. இத தாங்க முடியாம தேவர்கள்லாம் வந்து பெருமாள் கிட்ட வைகுண்டத்துக்கு போறாளா, அவ சொல்றாளா, பகவானே எங்களால தாங்க முடியல, இந்த ஹிரண்யகசிபு இந்த ஹிரண்யகசிபுடைய பாடே பெரும்பாடா இருக்கு அப்படின்னு உடனே பகவான் சொல்றாராம். யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயிச்ச வித்வேஷ சவாஷு வினஷ்யதி. பகவான் சொல்றாராம், அவன் எப்பொழுது தேவர்களுக்கும்
வேதத்துக்கும் கோக்களுக்கும் அதாவது பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் சாதுக்களுக்கும் தர்மத்திற்கும் ஏன் அவள் என்கிட்ட எப்ப தன்னுடைய துவேஷத்தை காமிப்பானோ அப்ப அவனுக்கு கண்டிப்பா அழிவு உண்டு. காலம் தாவத் பிரதீட்சத காலம் வர வரைக்கும் எல்லாரும் பொறுத்திருங்கோ வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னு பகவான் சொல்றார். சில காலங்களாக ஆக பிரஹ்லாதனும் பிறக்கிறானா, இந்த தேவர்கள்லாம் ரொம்பவே பயந்து போயிட்டானா, ஏன்னா ஹிரண்யகசிபுவே இப்படி செய்யறானா பிரஹ்லாதன் என்ன பாடுபடுத்துவா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான தேவர்கள்லாம். ஆனா பிரஹ்லாதனும் சத்குணத்தோட இருக்கானா, எல்லார்கிட்டயும் மரியாதையோடயும் இருக்கானா, எப்பொழுதும் நாராயண நாமத்தே ஜபிச்சு கொண்டிருப்பான், நாராயணனே நினைச்சுட்டு இருப்பான், திடீர்னு சிரிப்பான், திடீர்னு அழுவான், திடீர்னு பாடுவான், திடீர்னு ஆடுவான், திடீர்னு அந்த ஆனந்த பாஷ்பம் விடுவான். இப்படி இவ இருக்கிறத பார்த்துட்டு மத்தவாள்லாம் நினைச்சுப்பாள, இவனுக்கு ஏதோ பித்து புடிச்சிருக்கு போல இருக்கு, கிரகம் புடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு மத்தவாளா நினைச்சுப்பா. ஆனா ஸ்ரீஸ்ரீ அண்ணா இதுக்கு சொல்லுவார், இவனுக்கு கிரகம் தான் புடிச்சிருக்கு, ஆனா என்ன கிரகம் புடிச்சிருக்குன்னா கிருஷ்ண கிரகம் இவனுக்கு புடிச்சிருக்கான் அப்படின்னு ஸ்ரீஸ்ரீ அண்ணா சொல்லுவார். இவன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஹிரண்யகசிப்பு இவனை கொண்டு பாட்டசாலையில சேர்த்து விடுறான். அங்க வந்து எல்லாமே ஹிரண்யகசிப்போட சிலபஸ் தான், ஹிரண்யகசிப்பு ஸ்கூல், ஹிரண்யகசிப்பு யூனிவர்சிட்டி, ஹிரண்யகசிப்பு காலேஜ், ஹிரண்யகசிப்பு பஜன் மண்டலி எல்லாமே இப்படிதான் இருந்ததா, அந்த சிலபஸே ஹிரண்யகசிப்பு கையில தான் இருந்ததா. அப்படி இருக்கும் பொழுது பிரஹ்லாதனுடைய குரு தான் சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர் தன்னுடைய முதல் நாள் பாடத்தை ஆரம்பிக்கிறாரா, ஓம் ஹிரண்யகசிபவே நமஹ. அது பிரஹ்லாதன் சொல்றானா, ஓம் நாராயணாய நமோ நமஹ. சுக்கராச்சாரியர் சொல்றாரா, பிரஹ்லாதா நல்லா கேட்டு வாங்கி சொல்லு, ஓம் ஹிரண்யகசிபவே நமஹ, ஓம் நாராயணாய நமோ நமஹ. இப்படியே சொல்லி சொல்லி ஒரு டர்ன் ஓவர் பாட்டாடி நீ விட்டாச்சு. எல்லா குழந்தையும் ஆத்துக்கு போறா, பிரஹ்லாதனும் ஆத்துக்கு போறார். பிரஹ்லாதனுடைய அம்மா கயாத்து அவ பிரஹ்லாதனுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டு சாதனா ஊட்டி விட்டு சொல்றாளா, பிரஹ்லாதா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு. உடனே பிரஹ்லாதனும் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்றாளா. ஹிரண்யகசிபு பிரஹ்லாதன தன்னுடைய மடியில தூக்கி வச்சுட்டு கேக்குறானா, பிரஹ்லாதா நீ இது வரைக்கும் கத்துண்டதுல எதை நீ உன்னதமா நினைக்கிற, ஷேஸா நினைக்கிற அப்படின்னு. உடனே பிரஹ்லாதன் சொல்றானா, தசஜன பரிரக்ஷிதும் கிருபையை வகி தத்த குலகோடி ரக்ஷண தத்தவை கிருஷ்ணவ தச்சுதம் நாரசிம் வபூர்தரம் பஜ பக்தவசலம் அச்சுதம் நாரசிம் வபூர்தரம் பஜ பக்தவசலம் அச்சுதம் உன்னதோனது உடையவரோ உன்னதோனது உடையவரோ எல்லனந்துடை உடையவரோ உன்னதோனது உடையவரோ எல்லனந்துடை உடையவரோ உன்னதோனதுடும் உடையவரோ கதிசெ மோக்ஷ சாகாரமுதானே உதுட்டு நிலஜேணி உடையவரோ கதிசெ மோக்ஷ
இவ எங்க எல்லாரையும் மாத்திருவோம் போல இருக்கு. இருக்கிற அசுர பாலகர்களையும் கூப்பிட்டு நாராயண நாராயணன்னு சொல்ல வச்சுட்டு இருக்கான். அதனால இனிமே இவனுக்கு எங்களால பாடம் நடத்த முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஹிரண்யகசிபுக்கு வந்துதான் கோபம். அப்படி ஒரு கோபம் வந்துதான் ஹிரண்யகசிபு கேக்குறான் பிரசாதன் கிட்ட. சொல்றானே எங்க இருக்கோம் மாதிரி, இந்த தூண்ல இருக்கானா எனக்கு தெரிய மாட்டேங்கிறானா, உன் கண்ணுக்கு தெரியறானா அப்படின்னு உடனே கிரண்யகசிபு அந்த வால் அப்படி உருவி அந்த தூணை அப்படி பொடைச்சானா. பொடைச்ச உடனே பகவான் சாட்சாத் பகவானே நரசிம்ம ரூபம் எடுத்துன்னு வராராம் பிரசாதனுக்காக. அப்படி வந்த உடனே எல்லாரும் பயப்படுறானா, ஆனா பிரசாதன் மட்டும் பயப்படவே இல்லையா. சிங்கத்தை பார்த்து மத்தவாள்லாம் பயப்படலாம், ஆனா சிங்கக்குட்டி பயப்படுமா? சிங்கக்குட்டியான பிரசாதன் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கானா. அப்படி அந்த கோரமான நகங்களோட நாக்கு அப்படி நீட்டிண்டு சக்க சவையன் இருக்கா, அந்த கண்கள்லாம் காது அப்படி நீட்டின் இருக்கா, ரொம்ப அத்தியற்புதமான ரூபத்தோட இருக்காரா நரசிம்மர். இப்போ ஹிரண்யகசிப்பு வந்து எப்படி வரம் வாங்கினானோ அதே மாதிரிதான் அவனுக்கு அழிவும் ஏற்படுறதான். உள்ளேயும் சாக்க கூடாது, வெளியிலயும் சாக்க கூடாது, அதனால அவனுக்கு நல்லபடி இருசாவா பூமியிலே சாக கூடாது, ஆகாசத்தையும் சாக கூடாது, அதனால அவர் பகவானுடைய மடியில சாவாம். பகல்லையும் சாக கூடாது, இரவுலையும் சாக கூடாது, அதனால அவனுக்கு சாயந்திர நேரம் பிரதோஷ நேரத்துல அவனுக்கு சாவாம். உயிர் உள்ள பொருளாலையும் சாக கூடாது, உயிர் இல்லாத பொருளாலையும் சாக கூடாது, அதனால பகவானுடைய கோர நகங்கள் தான் அவனுக்கு ஆயுதமா பயன்படுறதான். ஏன்னா நகம் வந்து உடம்போட இருக்கும் பொழுது அதுக்கு உயிர் இருக்கும், அது வெட்டிட்டோம்னா அதுக்கு உயிர் கிடையாது, அதனால கோர நகங்கள் தான் அவனுக்கு ஆயுதமா பயன்படுறதான். இப்படி பகவான் அப்படி இந்த கோரமான நகங்களால ஹிரண்யகசிபு கிழிச்சு போட்டுறாடா. இத பார்த்து எல்லாரும் பயப்படுறா, ஆனா பிரஹ்லாதன் மட்டும் அவருடைய கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கான் பிரஹ்லாதன். என் பூலன் கண்ணன் என்ற மகனை காந்த இங்கில்லையே என்று புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வலைய தோன்றிய என் செங்க பிரான் பெருமை அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்காராம் நரசிம்மர். பிரசாதனுக்காகவே எல்லா தூண்லயும் வந்து ரெடியா உட்காந்துருந்தாராம். குழந்தை என்ன தூண்ல காட்டுறதோ அந்த தூண்ல இருந்து நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம் பிரசாதன். சத்யம் விதாத்தும் நிஜ பிரத்ய பாஷிதம் அப்படி அந்த சத்தியமான பக்தனுடைய வாக்க நிறைவேற்றுறதுக்காக பகவான் அப்படி செஞ்சாராம். பகவான் இப்படி அவதாரத்தை எடுத்துன்னு வந்தாராம். இப்படி நரசிம்மர் பிரஹ்லாதனுக்கு பக்த குல சக்கரவர்த்தி அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்றார். பட்டாபிஷேகத்துக்கு சிம்மாசனம் வேணும்னு எந்த கவலையும் கிடையாதான். பகவானுடைய மடியே அவனுக்கு ஆசமா, சிம்ம முகம் வேறையா, அதனால அவனுக்கு அதுவே சிம்மாசனமா. அப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு தீர்த்தம் வேணும்னு எந்த கவலையும் கிடையாதான். பகவானுடைய அந்த ஆனந்த பாஷ்பமே அவனுக்கு தீர்த்தமா பயன்படுதான். பட்டாபிஷேகத்துக்கு கிரீடம் வேணும்னு எந்த கவலையும் கிடையாதான். நரசிம்மர் தன்னுடைய கையால அழகா பிரஹ்லாதனுடைய கேசங்களை அப்படி கோதி விடுறாரா, அதுவே அவனுக்கு கிரீடமா பயன்படுறதான். அப்படி பக்த குல சக்கரவர்த்தி அப்படின்னு பகவான் பட்டம் சூட்டுறார். நரசிம்மரே கேக்குறாராம் பிரசாதன் கிட்ட, உனக்கு என்னப்பா வரம் வேணும் அப்படின்னு உடனே பிரசாதன் சொல்றானா, எங்க அப்பா வரம் வாங்கி என்னென்ன கஷ்டங்கள்லாம் கண்டா அப்படின்னு நான் பார்த்துட்டேன், அதனால எனக்கு வரமே கேட்காத புத்தியே எனக்கு வரமா தாங்கோ, எனக்கு சத்சங்கம் வேணும், இதே மாதிரி நான் ஜென்மா ஜென்மாவா எடுத்து நான் நாம சங்கீர்த்தனமே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு பிரசாதன் பிரார்த்தனை பண்ணிக்கிறாரா. பகவானும் அதே மாதிரி வரத்துறாராம். இப்படி பிரசாதன் போல நம்மளும் நித்தியமும் அந்த ஹரிச்சரணத்தை சரணம் பண்ணிட்டு இருக்கணுமா, ஹரிச்சரணாரவிந்தம் சரணம். மங்களம் பவது ஸ்ரீ நரசிம்மா, மங்களம் பவது.
ஸ்ரீ நரசிம்மா சங்கர தாங்க பூஷிதவஸ்தா பங்கஜலோசனிதூ ஸ்ரீ நரசிம்மா பிரகடித பட்டுதர நர பஞ்சான பேஷய சுரபோஷ பிரேமிக சரித்திர பவித்திர குணாலய பிரகித தோஷ பவது ஸ்ரீ நரசிம்மா. பிரஹ்லாத பரிபாலாய தைத்யாயிபவிதாரிணே ஸ்ரீமதே நரசிம்மாய சம்பிம்பாய மங்களம் மங்களம். ராதே கிருஷ்ணா நிமிஷம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் யாராலையும் கண்ணை நகர்த்த முடியாம மிக அழகான ஒரு அற்புதமான டிவைன் ட்ரீட்டா இருந்தது உங்களுடைய உபன்யாசம். என்த்ராலிங் என்ற ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அது வந்து மன்னியோட உபன்யாசம் அப்படி இருக்கும். அவர்களுடைய சிஷ்யை அவங்களே ஒரு மினியேச்சரா வந்து பண்ணின மாதிரி இருந்தது. ரொம்ப 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 அற்புதமா இருந்தது. மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பிரகலாத சரித்திரம் 1.5 மணி நேரம் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சுலபம். அத அழகா இவ்வளவு சின்ன நேரத்துக்குள்ள ஒரு விஷயத்தையும் விடாம ரொம்ப அற்புதமான குரல். அப்ப பாலும் தெளித்தேனும் விட்டு சரஸ்வதி அபிஷேகம் பண்ணா கிடைக்கக்கூடிய குரல் வளம் அப்படியே தொய்வே இல்லாம ஒன்னோட ஒண்ணு அது தொடர்ந்து ஒரு தொடர்ந்து சங்கிலி போல மிக அழகாக இந்த சரித்திரத்தை சொன்னீங்க. இனிமேல் இந்த தேசத்திற்கும் இந்த தெய்வீகத்திற்கும் வீழ்வேது அப்படின்னு பாரதி சொன்ன மாதிரி, உங்களை போல குழந்தைகள் பகவன் நாமாவை சொல்ல ஆரம்பித்ததற்கு பிறகு பகவன் நாமாவை சொல்ல வேண்டிய அவசியத்தை இவ்வளவு அழகான மொழியிலே வெளியிட தெரிந்த பிறகு இந்த தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் எந்த விதமான அழிவும் இல்லை. சோ உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அரங்கனுடைய பேரருள் தாயார் பெருமாள் கட்டாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கணும். இன்னும் இதே போல நீங்க இந்த விஷயத்த நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேரணும். சுட்டும் திசையெல்லாம் சூழ்புகள் சூழ வேண்டும் என்று ஞான உல ஆன்மீக அமுதத்தின் சார்பாகவும் நம்முடைய பிரைட் ஆஃப் பாரத் ஹெரிட்டேஜின் சார்பாகவும் எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அரங்கருடைய திருவடி உங்களுக்கு எப்பொழுதும் கட்டாட்சம் கிடைக்கட்டும். தொடர்ந்து நம்முடைய நீங்களே மிக அழகாக நரசிம்ம மங்களம் பாடினீர். நம்முடைய நிகழ்வின் நிறைவாக மங்களம் பாடுவது வழக்கம். வேல் முருகனுக்கு அரோகரம். அடியன் பத்தி சொல்றது என்னன்னா, நான் ஒரு ஈசன் ஒரு குழுமம் வச்சு நடத்திட்டு இருக்கேன். அது ஒரு 2 ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கு. அது ஒரு நல்ல நிலைமையில 12 திருமுறையும் ஒரு 2 சுற்றாவது படிச்சுட்டு இருக்கோம். அல்லாத திருவாசகம், அகத்தியர் தேவார திரட்டு, அபிராம அந்தாதி அப்படின்ற நிறைய இந்த வரலாறு எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் நாங்க. அதனால அடியன் பத்தின்னு சொல்லணும்னா, அந்த திருத்தல யாத்திரைன்னு சொல்றோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு காலமாக ஒரு 276 தலங்களும் அடியேன் வந்து போயிட்டு வந்திருக்கிற 274 தலங்கள் 3 சுற்று முடிச்சிருக்கிறேன் முடிச்சிருக்கிறோம். ஆனா இறைவனுடைய கருணையினால மற்றபடி என்னை பத்தி சொல்லிக்கிறதுக்கு பெருமையா ஒன்றும் இல்லை. சிவாயனம் திருச்சிட்டம்பலம். அந்த ஞான உலா அனைத்து அடியார்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்ல சிறப்பாக கொண்டு போனேன். இப்போதான் ஒரு 3 தொகுப்பாதான் நான் வந்துட்டு இருக்கேன், அந்த வகுப்புக்கு வந்துட்டு இருக்கேன். அடி எனக்கு உடனே ஐயா வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஐயா எனக்கு சமஸ்கரம்லாம் தெரியாதுன்னு சொன்னேன், ஆனால் நீங்க பரவாயில்ல செய்யுங்கம்மான்னு சொல்லி ஒரு ஊக்குவிச்சாரு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நான் மங்கள வாழ்த்து பாட அடியன் வந்திருக்கிறேன் ஐயா. சிவாயன் திருச்சிற்றம்பரம். அன்னை 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 அன்பினிற்கு மங்களம்,
ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம், என்னுளே விளங்கும் எந்த ஈஸ்வரிக்கு மங்களம், இச்சையாவும் ஊட்டுவிக்கும் சிசுவைக்கு மங்களம். உருகாத நெஞ்சம் உன்பால் உருகிட்ட உருக்கத்தாலும், பெருகாத கண்ணீராராய் பெருகிட்ட பெருக்காய் முன்னும், சருகாத ஞானம் பூத்து தழைத்த இன்ப கனியாய் காண, பருகாத மதுர தேனி பருகினின் பயன் பெற்றேனி, பஞ்சபூத பேதமாய் பிரபஞ்சமாய் பிரசண்டமாய் மிஞ்சினால் எனக்கு யோக வீரலத்த தன்மையால், தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும், பக்தியில் கசிந்தளிந்து பாடுகின்ற பான்மையும், பாடுவோர் பாடுவோர்க்கு அநேக போர் பாக்கியங்கள் மேன்மையும், என்று ஓங்க என் கரத்தி இயற்கையான சித்தியை, தந்து ஞான மூர்த்தியாய் தனித்து வைக்கும் சத்தியம், நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கவும், வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும், ஞான தீபம் ஏற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம், தர்ம சக்தி வாழ்க என்று சந்ததம் கொண்டாடுவோம், அன்னை 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 அன்பினிற்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம். நன்றிங்கய்யா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க. சிவாயன் திருச்சிற்றம்பரம். நன்றி நன்றி பிரேமாஜி, மிக அழகாக பாடினீர்கள், மிக்க மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய ஞான உலா நிறைவடைகின்றது.